Hello foodies, welcome to RJ Sangeeta's vlog. இன்னைக்கு நம்ம vlogல ஒரு சூப்பரான ஆனியன் கறி தான் பார்க்க போறோம். Yes, ஒரு ராஜஸ்தானி ஸ்டைல்ல. சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது ஒரு ராஜஸ்தானி தாலி மாதிரி, இது சவுத் இந்தியன் தாலி. கொஞ்சம் போல கர்ட் ரைஸ், கொஞ்சம் சுண்டல், அதே மாதிரி இந்த ஆனியன் கறி சப்பாத்தியோட மத்தியானம்லாம் சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு ஆஃப் கேஜ் கிட்ட ஆனியனை வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா உதிர்த்துக்கோங்க, ஒன்றோட ஒன்று இதாகாமல் மேக்ஸிமம் உதிர்த்து விட்டுக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஆனியன் தான் அதிகமாக எடுக்க போகிறோம். ஒரு ரெண்டே ரெண்டு நல்லா சிகப்பு தக்காளியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தாளிக்கத்துக்கு தேவையானது கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பும் கடுகும் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சர்க்கரை ஒரு கால் ஸ்பூன், மஞ்சள். இப்போ நல்ல சீசன் இல்லையா, அதனால் ஒரு துண்டு மஞ்சள் நான் இதில் துருவி தான் ஆட் பண்ண போகிறேன் மஞ்சத்தூளுக்கு பதிலாக. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் மஞ்சள் கிழங்கு எடுத்து நீங்கள் நல்லா துருவிக்கலாம். பருப்பு வேக வச்சாலோ, ரசத்துலேயோ, நீங்கள் எதுலெல்லாம் மஞ்சத்தூளுக்கு போட போகிறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி பீஸ் ஆஃப் இந்த மஞ்சள் பீஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சீசனில் நமக்கு நிறையவே கிடைக்கும். ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஒரு ஸ்பூன் கிட்ட, சிகப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட, கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட, தனியா தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட, ஜீரகத்தூள். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் இவ்வளோதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையானது. வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதில் கொஞ்சம் போல கடலைப்பருப்பையும் கடுகையும் ஆட் பண்ணி பொரிக்க விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரியும் போதே கொஞ்சம் போல சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, கடலைப்பருப்பு, இந்த கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேணா சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்த மாதிரி 1/2 கேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் கிழங்கு கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தனியா தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா வதங்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா வதங்கும் போது நமக்கு நல்ல அரோமா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆனியன் கறிக்கு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்பைசஸ் நல்லா வறுபடும் போது. ஸ்பைசஸ்லாம் நல்லா வறுபட்டு இதுலேருந்து நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் போல வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளியும் வெங்காயமும் வேகிறதுக்காக 1/4 டம்ளர் கிட்ட மட்டும்தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1-10 நிமிஷம் போல் நல்லா ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இது நல்லா ஜூஸியாக ஸ்மாஷியாக நல்லா வெந்து வரணும். 1-10 நிமிஷம் போல் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நடுவில் நடுவில் கலந்து விடுங்க. இப்போ ஆனியன் நமக்கு நல்லா வெந்திருக்கு, எல்லாம் ஒன்று சேர வந்திருக்கு. தக்காளியும் ஜூஸியாக நல்லா வந்து வெந்திருக்கு. ஒரு யம்மியான சூப்பரான ஒரு ஆனியன் கறி ராஜஸ்தானி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து விடுறதுக்கு சப்பாத்தி கொஞ்சம் இந்த ஆனியன் கறி கொடுத்து விடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப சிம்பிளான ஒரு சப்பாத்திக்கான பூரிக்கான சைட் டிஷ் தயார். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் த ரெசிபி.